அனைத்து நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் மகிழ்வித்து மகிழ் குடும்பத்தின் அடுத்த பரிமாணம் கனவுகள் மெய்ப்பட தங்களின் கனவுகளை நோக்கி மேலும் ஒரு அடி எடுத்து வைத்திட வாழ்த்துக்களுடன் இன்றைய வகுப்பு இன்றைய வகுப்புல ஆறாம் வகுப்பு தமிழ்ல இரண்டாம் பருவம் பருவம்தான் பார்க்க போறோம்ல என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மூதுரை துன்பம் வெல்லும் கல்வி கல்வி திறந்தவர் நூலகம் நோக்கிட இணை எழுத்துக்கள் இன்னைய வகுப்புல மூதுரை துன்பம் வெல்லும் கல்வி கல்வி கண் திறந்தவர் இந்த டாபிக்லாம் பார்க்கலாம் வாங்க வகுப்புக்குள்ள போகலாம் அழைப்பு மூதுரை என்ன பாடல் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்கன்னா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு செஞ்ச இடமெல்லாம் இந்த பாடலை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் அப்படின்னா நாடு அடுத்து பாடலோட பொருள் பார்த்தோம்னா மன்னனையும் குறை இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப மன்னரையும் கல்வி கற்றோரையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா மன்னரை விட சிறந்தவர் யாரா இருப்பாங்கன்னா கல்வி கற்றவங்க தான் அதே மாதிரி மன்னருக்கு தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு ஆனா கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நூல்வெளி பாத்தீங்கன்னா இந்நூலின் ஆசிரியர் அவ்வையார் இவர் ஆத்திச்சூடி நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் இது எப்படி ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சிக்கலாம்னா இப்போ ஒளையாரோட ஆத்தி படிச்சா கொன்றை வேந்தன் நல்வழியில நடப்பார் அப்படி ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா அவங்க எழுதின மூணு நூலுமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அடுத்து மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்நூலில் முப்பத்தி பாடல்கள் இருக்கா அப்ப மூதுரை அப்படின்னா மூத்தருக்கு குரு அறிவுரை அப்படின்னு சொல்றாங்க இதுல மொத்தம் முப்பத்தி ஒரு பாடல்கள் எல்லாமே மூல ஆரம்பிக்கிறதுனால ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள வினாக்களுக்கான விடையை பார்க்கலாம் முதல் கேள்வி என்னன்னா மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் இடம் எல்லாம் இது எப்படி பிரிக்கலாம்னா இடம் கூட்டல் எல்லாம் மாசர அற இத மாசு கூட்டல் அற குற்றம் கூட்டல் இல்லாதவர் அப்படின்னா குற்றம் இல்லாதவர் அடுத்து சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் அடுத்து தொகுக்கப்பட்ட கருத்துக்களை தான் பார்க்க போகிறோம் என்ன மூதுரை இந்த பாடலை எழுதுனது யார் ஔவையார் சொற்பொருள் பார்த்தீங்கன்னா மாசரை அப்படின்னா குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் அப்படின்னா நாடு மைய கருத்து பார்த்தீங்கன்னா கற்றோரின் சிறப்பு சென்ற இடமெல்லாம் சிறப்புடையவர் யார் கற்றோர்கள் இதோட நூலாசிரியர் ஔவையார் அவங்க எழுதுன நூல் என்னென்னன்னா ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்ன ஒவ்வையாரோட ஆத்தி கொஞ்ச வேந்தன் படித்தா அவர் நல்வழியில் நடப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்து மூதுரை அப்படின்னா அதோட பொருள் என்னன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை இது எத்தனை பாடல்களை கொண்டதுனா முப்பத்தி ஒரு பாடல்களை கொண்டது மன்னன் எடுத்துக்கிட்டோம்னா தன்னாட்டில் மட்டுமே அவருக்கு சிறப்பு இருக்கும் ஆனால் மாசோரை கற்றோரை எடுத்துக்கிட்டோம்னா சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்கும் மன்னனை விட கற்றோரே சிறந்த துன்பம் வெல்லும் கல்வி இதில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களோட தான் பார்க்க போகிறோம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே நம் நல்லோர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன்மானமில்லா கோளைகளோடு சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேண்டும் அறிவு வளர்ச்சியிலேயே வான்முகட்டை தொற்றிட வேண்டும் வெற்றி மேல் வெற்றி வர வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா சொல்லியிருக்காங்க அடுத்து சொல்லும் பொருளும் பார்த்தோன்னா தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி மூத்தோர் அப்படின்னா பெரியோர் மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் மாற்றார் அப்படின்னா மற்றவர் நெறி அப்படின்னா வழி வற்றாமல் அப்படின்னா அழி அழியாமல் வற்றாமல்னா அழியாமல் பொருள் நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது கற்றதன் பயனை மறக்கக்கூடாது நம் நாட்டின் நெறிதவறி நடக்கக்கூடாது நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது அதாவது நம்ம நூல்களை பெரும் படிக்கிறதோட இல்லாம அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுகிட்ட கருத்துக்களையும் அறிவுரைகளையும் நம்ம வாழ்க்கையிலையும் பயன்படுத்தணும் நம் நாட்டோட நெறிமுறைகளை மீறி நடக்கக்கூடாது நல்லவர்கள் வந்து குறை சொல்லும்படியும் நம்ம வளரக்கூடாது அடுத்து பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது பிறர் உழைப்பில் வாழக்கூடாது தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் சோம்பலை போக்கிட வேண்டும் அதாவது பெரியவர்களோட அறிவுரையை நம்ம பின்பற்றணும் அதை மீறி நடக்கக்கூடாது பிறரோடு நம்ம பழகும்போதும் பேசும்போதும் அதுக்கான பண்பு நெறியோடு தான் பழகணும் பண்பு மீறி அவங்கக்கிட்ட நடந்துக்கக்கூடாது அதேமாரி பிறரோட உழைப்பில் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது தன்மானம் இல்லாதவர்களோட பழகக்கூடாது துன்பத்தை நீக்கக்கூடிய கல்வியை கற்று வாழ்க்கையில் சோம்பலை போக்கிட வேண்டும் அதை விட்டுவிட வேண்டும் வானை அளவிற்கு அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மேலான அறிஞர்கள் கூறிய வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெற்றிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் அதாவது வம்பு செய்யற பழக்கலாம் இருந்துச்சுன்னா அதை விட்டுணும் வானைத்தொடு அளவிற்கு நம்மளோட அறிவை வளர்த்துக்கணும் அறிஞர்களோட அறிவுரையை கேட்கணும் அதன் வெற்றி பெருமையை தாய்க்கும் அவங்களோட வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நூல்வெளி பாத்தோம்னா எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் தான் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் இல்ல நமக்கு முக்கியமானது என்னன்னா மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர்னா யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அடுத்து புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள வினாக்களுக்கான விடையை பார்க்கலாம் முதல் வினா என்னன்னா மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் கைப்பொருள் இது எப்படி பிரிக்கலாம்னா கை கூட்டல் பொருள் மானம் கூட்ட இல்லை அப்படின்னா மானம் இல்லை அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி எனும் பாடப்பகுதியிலேருந்து தொகுக்கப்பட்ட கருத்துக்களை தான் பார்க்க போகிறோம் இந்த பாடலை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொற்பொருள் பார்த்தீங்கன்னா படி அப்படின்னா இகழும்படி மூத்தோர் அப்படின்னா பெரியோர் மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் மாற்றார் அப்படின்னா மற்றவர் நெறி அப்படின்னா வழி பற்றாமல் அப்படின்னா அழியாமல் இந்த பாடலோட மைய கருத்து என்னன்னா கற்ற வழி நிற்க வேண்டும் பாடலோட ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர்னார் இவர் என்னன்னா ஒரு திரை இசை பாடகர் இவரோட சிறப்பு பெயர் என்ன மக்கள் கவிஞர் அடுத்து இந்த பாடலை என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் பாக்குறோம் மொழ செய்யக்கூடாதது என்னன்னா கற்றதன் பயனை மறக்க கூடாது பிறர் குறை சொல்லும்படி இருக்கக்கூடாது அறிவுரைகளை மீறி நடக்க கூடாது பண்பு நெறிகளை மாறக்கூடாது வாழக்கூடாது கோழைகளோடு சேரக்கூடாது எது எதாம் வேண்டும் கல்வி கற்க வேண்டும் சோம்பலை போக்கிட வேண்டும் வம்பு செய்யும் வழக்கத்தை விட்டுவிட வேண்டும் அறிவுரை அறிவை வளர்க்க வேண்டும் அறிவுரைகள் படி வாழ வேண்டும் வெற்றி விருது பெருமை பெற வேண்டும் தாயின் புகழும் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் அடுத்த பாடம் கல்வி கண் திறந்தவர் பாடத்தோட தலைப்பை கேட்டோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காமராஜரை பத்தி தான் படிக்க போறோங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தலைவர்களில் தலை சிறந்தவர் யார்னா இவர் தான் இவரை பற்றின பாடம் தான் இது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் வாழ்க்கையில் என்ன என்னென்ன நிகழ்வு வந்து அந்த சிறப்பான திட்டங்கள்லாம் கொண்டு வர உறுதுணையாக இருந்துச்சு அப்படிங்கிற நிகழ்வுகளை தான் கொடுத்துருப்பாங்க வாங்க பார்க்கலாம் முதல் நிகழ்வு பார்த்திங்கன்னா சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர் அவ்வழியாக நான்கு சக்கர வாகனம் ஒன்று அங்கே வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார் என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார் பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்க ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள் அப்படியா உங்க ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்கள் எல்லாரும் படிப்பீர்களா என்று கேட்டார் அவர் ஓ படிப்போமே என்றனர் சிறுவர்கள் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார் இந்த நிகழ்வு தான் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்கணும் அப்படிங்கிற அவரோட திட்டத்திற்கு அடிப்படையாக அமைஞ்சது நிகழ்வு மூணு பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்றுமாறு அழைக்க அவரும் எழுந்தார் அனைவரும் எழுந்து நின்றனர் அப்போது ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்தான் அனைவரும் பதட்டம் அடைந்தனர் தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர் மயக்கம் தெளிந்த சிறுவரிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார் அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார் மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான் இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர் இந்த நிகழ்வு தான் நமக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரத்துக்கு காரணமாக இருந்துச்சு அடுத்து நிகழ்வு நாலு பார்த்தீங்கன்னா பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார் இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார் மழை காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர் கல்வித்துறை விதியின்படி மூன்று மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கூடம் அனுமதி கிடையாது என்ற அதிகாரி கூறினார் அவர் முடிப்பதற்குள் நீங்கள் இந்த காற்றாற்றை காரணம் காட்டுங்க இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர் ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா குழந்தைகளை பள்ளி செல்வதற்கு நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என எண்ணியவர் யார் தெரியுமா பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா அவர்தான் கல்வி கண் திறந்தார் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேலாள் முதல்வர் காமராசர் அவர்கள் இதுலேருந்து நமக்கு முக்கியமான கேள்வி என்ன கேட்பாங்கன்னா கல்வி கண் திறந்தவர் என்று யாரால வந்து காமராசர் பாராட்டப்பட்டார் அப்படின்னு தான் பெரியார் தான் இந்த பட்டத்தை காமராசருக்கு கொடுத்துருக்காங்க காமராசரின் சிறப்பு பெயர்கள் என்னென்னா பெருந்தலைவர் படிக்காத மேதை கரும வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் இதெல்லாம் காமராசரோட சிறப்பு பெயர்கள் அடுத்து காமராசரின் கல்வி பணிகள் என்னென்னா காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தனர் அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநிலம் முழுக்க அனைவரும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தார் பள்ளிகளில் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவ கல்லூரிகள் கால்நடை மருத்துவ கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவார் இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர் மூலியமாக தான் இலவச கட்டாய கல்விங்கிற சட்டம் வந்து தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு சீருடைய கொண்டு வந்ததும் இவர்தான் அது மட்டும் இல்லாமல் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கால்நடை கல்லூரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் போன்ற பல கல்வி நிறுவனங்களை தொடங்குவதற்கும் காரணமாக இருந்திருக்காங்க காமராசரின் சிறப்பு பெயர்கள் என்னென்னா பெருந்தலைவர் படிக்காத மேதை கரும வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் இதெல்லாம் காமராசரோட சிறப்பு பெயர்கள் அடுத்து காமராசரின் கல்வி பணிகள் என்னன்னா காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிர தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தனர் அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநிலம் முழுக்க அனைவரும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிகளில் ஏற்ற தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தார் பள்ளிகளில் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவ கல்லூரிகள் கால்நடை மருத்துவ கல்லூரிகள் ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவார் இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர் மூலியமாக தான் இலவச கட்டாய கல்விங்கிற சட்டம் வந்து தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு சீருடைய கொண்டு வந்ததும் இவர் தான் அது மட்டும் இல்லாமல் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கால்நடை கல்லூரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் போன்ற பல கல்வி நிறுவனங்களை தொடங்குவதற்கும் காரணமாக இருந்திருக்காங்க கல்வியில் இவ்வளவு சேவை செய்த காமராசருக்காக தமிழக அரசு செய்த சிறப்புகள் என்னென்னு பார்த்தோன்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியுள்ளது காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசு ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டனர் சென்னை மெரினா கடற்கரையில் சிலைகள் நிறுவப்பட்டது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் இரண்டு பத்து ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது தமிழகத்துக்கு பின்னாடி உள்ள வினாக்களுக்கான விடையை பார்க்கலாம் முதல் கேள்வி பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேற்கு சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை பசியின்றி இது எப்படி பிரிக்கலானா பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு இது எப்படி பிரிக்கலானா படிப்பு கூட்டல் அறிவு காடு கூட்டல் ஆறு அப்படின்னா காட்டாறு அடுத்து இந்த பாடத்துக்கான முக்கியமான கருத்துக்கள் தான் பார்க்க போறோம் பாடத்தலைப்பு என்னன்னா கல்வி கண் திறந்தவர் யார்னா காமராசர் யாரால இப்படி பாராட்டப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாரால அவரோட வேறு சிறப்பு பெயர்கள் என்னென்னா பெருந்தலைவர் படிக்காத மேதை கரும வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் இவர் வந்து ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு காமராசர் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை நிறைவேற்றினார் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் ஏற்ற தாழ்வின்றி கல்வி கற்க சீருடை திட்டம் அறிமுகம் செய்தார் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினார் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் மருத்துவம் பொறியியல் கால்நடை மருத்துவ கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் போன்றவற்றை தொடங்கி வைத்துள்ளார் இவருக்காக தமிழக அரசு செய்த சிறப்புகள் என்னன்னு பார்த்தோன்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சுட்டப்பட்டுள்ளது நடுவண அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியுள்ளது நினைவு இல்லங்கள் பாத்தீங்கன்னா சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் இவர் வாழ்ந்த இல்லத்தை அரசுடைமையாக்கி நினைவு இல்லமா மாத்திருக்காங்க சென்னை மெரினா கடற்கரையில் சிலை அமைக்கப்பட்டிருக்கு சென்னை உள்நாட்டு விமானத்து விமான நிலையத்திற்கு காமராசர் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் மணிவண்ணவம் அமைக்கப்பட்டிருக்கு எப்போனா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தில் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார்னா காமராசர் இன்றைய வகுப்பு இனிதே முடிவுற்றது இன்றைய வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சி புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி